ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பெஸ்ட் தமிழ் டுடோரியல். நான் உங்கள் பாபு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் புதுசாக ஒரு லேப்டாப் வாங்குறீங்க, அது வந்து டிஃபால்ட்டாகவே விண்டோஸ் 10 ஓஎஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் வந்து ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாகவே அப்டேட் பண்ணிக்கலாம். இதே வந்து நீங்கள் வாங்குற லேப்டாப்பில் 7 இருக்குது, பட் நீங்கள் வந்து பைரட் வெர்ஷன் வந்து விண்டோஸ் 10 போடுறீங்க அப்படின்னா அதில் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஒன்று உங்களுக்கு லேப்டாப்பில் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பாருங்கள், கிரிட்டிக்கல் எரர் அப்படின்னு வந்திருக்கு. ஸ்டார்ட் பண்ண வந்து கார்டினோனோ ஆர் நாட் ஒர்க்கிங், யூ ஆர் ட்ரைங் டு ஃபிக்ஸ் இட் தி நெக்ஸ்ட் டைம் யூ சைன் இன் அப்படின்னு வந்து கொடுக்குது. இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணவும் வேலை செய்யாது. இப்போ நீங்கள் இதை சைன் அவுட் பண்ணனீங்க, மறுபடியும் வந்து இதை சைன் அவுட் பண்ணனீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். மற்றபடி வந்து இதை வந்து சால்வ் பண்ண முடியாது. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ண ஒர்க் ஆகாது. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட கீபோர்டில் கண்ட்ரோலால் டெலிட் கொடுங்க. கண்ட்ரோலால் டெலிட் கொடுத்ததுக்கப்புறம் டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் ஆகும். டாஸ்க் மேனேஜர் வந்து மேலே வந்து ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனில் வந்து ரன் நியூ டாஸ்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கமாண்டை டைப் பண்ணுங்கள், MSCONFIG அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த இன்டர்ஃபேஸில் வந்து பூட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணோன்னு கீழே வந்து பாருங்கள், பூட் ஆப்ஷன் அப்படிங்கிற இடத்துல சேஃப் போர்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மினிமல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்கட்டும், அது கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோடே ரீஸ்டார்ட் பண்ணிட்டான்னு கேட்கும், நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் கொடுங்க. ரீஸ்டார்ட் கொடுத்த உடனே வந்து சேஃப் மோட்டில் வந்து பூட் ஆகும், அதாவது சேஃப் மோட்டில் வந்து விண்டோஸ் வந்து ரன் ஆகும். பாருங்கள் இப்போ ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொடுத்து ரீஸ்டார்ட் கொடுத்துருக்கேன். ரீஸ்டார்ட் கொடுத்தோடனே பாருங்கள் அப்டேட் ஆகிட்டுருக்கு. அப்போ வந்து வந்து விண்டோஸ் அப்டேட் வந்து ஆனில் இருக்குது. உங்களோட பைரட் வெர்ஷனில் வந்து விண்டோஸ் அப்டேட் ஆனில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பைரட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத விண்டோஸ் வந்து ஃபைன் பண்ணிடுவாங்க. விண்டோஸ் 10 ஓஎஸ் வந்து பைரட் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த விண்டோஸ் அப்டேட் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால தான் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கு. இது எப்படி நம்ம ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து சேஃப் மோடில் வந்து கொடுத்துட்டு ரன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ சேஃப் மோடில் வந்து ரன் ஆயிடுச்சு, சேஃப் மோடில் ஓப்பன் ஆயிடுச்சு, சேஃப் மோடில் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே வந்துருச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதில் தான் நம்ம அந்த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ண போகிறோம். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆர் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரன் கமெண்ட் ஓப்பன் ஆகும். இந்த ரன் கமெண்டில் வந்து services.msc அப்படின்னு இதில் டைப் பண்ணியிருக்க மாதிரி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து விண்டோஸ் அப்டேட் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். அல்லது வந்து ஏதாவது ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு டபிள்யூ அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். அதில் வந்து பாருங்கள் விண்டோஸ் அப்டேட் அப்படின்ட்டு இருக்குது, அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்டீஸ் போங்க. ப்ராப்பர்டீஸ் போனீங்கன்னா ஸ்டார்ட்அப் டைப் வந்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக் அப்படின்ட்டு இருக்குது, அதை செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது வந்து டிசேபிள் கொடுங்க. டிசேபிள் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஏன்னா வந்து ஆட்டோமேட்டிக் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகிடும், அதனால் பைரட் வெர்ஷன் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ஒன்ஸ் அதை டிசேபிள் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் பேனல் போங்க. கண்ட்ரோல் பேனலில் சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி அதில் போங்க. அதில் செக்யூரிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸ் அதில் போங்க. அதில் வந்து சைடில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து சேஞ்ச் செக்யூரிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸ் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து பாருங்கள் மெயின்டெனன்ஸ் மெசேஜ் அப்படிங்கிறது எல்லாமே டிக்கில் இருக்கும். இது எல்லாமே அன்டிக் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து இது நீங்கள் ஒரிஜினல் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து இது டிக்கில் இருந்ததுன்னா உங்களுக்கு சேஃபு. நீங்கள் பைரட் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாமே டிக்கில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சேஃப் கிடையாது. ஸோ இதெல்லாமே அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் ரன் போங்க. ஸ்டார்ட்டில் ரனில் போங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரன் கமாண்டோ டைப் பண்ணுற மாதிரி வரும். அதில் வந்து நீங்கள் எம்எஸ் கன்ஃபிகர் MSCONFIG அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து போட் அப்படிங்கிற அந்த டேப்புக்கு போங்க. அந்த டேப்புக்கு போயிட்டு நீங்கள் ஏற்கனவே சேஃப் போர்டு வந்து டிக் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா அதை டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ ரீஸ்டார்ட் பண்ணான்னு கேட்கும். இப்போ ரீஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நார்மல் விண்டோஸில் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். சேஃப் மோடில் ரீஸ்டார்ட் ஆகாமல் நார்மல் இதில் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோட மாதிரி சந்திக்கிறேன். தேங்க்யூ.